ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து ஈவினிங்லேருந்து தான் வந்து வ்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து என்னென்னா, இப்போ நாங்கள் வந்து பீச்சுக்கு போகிறோம், கன்னியாகுமரிக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து கிளம்பியிருக்கோம். சுதன் வந்து காருக்கு வெயிட்டாங்க. மாறனுக்கு பீச்சில் விளையாடுறதுக்கு நான் ஆல்ரெடி போன ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன். கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த சாண்டில், சாண்ட் வச்சு விளையாடுறதுக்கு. அது ஆல்ரெடி சுதன் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து தூங்கி எந்திரிச்சாச்சு, எந்திரிச்சு இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு. என்னம்மா, ரெண்டு பேரும் கிளம்பியாச்சு, இப்போ வந்து பீச்சுக்கு தான் போயிட்டோம். அப்படியே வந்து எங்கேயாவது டின்னர் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு தான் வந்து பிளான். ஆனால் அப்படியே வந்து நாங்கள் போய் உங்களுக்கு வந்து வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து கன்னியாகுமரிக்கு தான் வந்து கிளம்ப போகிறோம். கிளம்ப முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ரெண்டு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து உங்களுக்கு கொஞ்ச நாளாக யூஸ் பண்ணுறது, நியூ இயர்லேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மம்மாஎர்த்தோட விட்டமின் சி ஃபோமிங் ஃபேஸ் வாஷும் சீரமும் தான், ரெண்டுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா விட்டமின் சி, டர்மரிக், ஆலோவேரா தான். அது இருக்கனால எனக்கு வந்து ஃபேஸ் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, அது மாதிரி பிம்பிள்ஸும் கண்ட்ரோல் ஆன மாதிரி வந்து எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஃபேஸ் வாஷில் வந்து மெயினாக எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி இங்கே இருக்குல்ல. ஸோ இது வந்து நம்ம இங்கே பம்ப் பண்ணி எடுத்தோன்னா, நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பம்ப் பண்ணிட்டு நம்ம இதை வச்சே இப்படி வந்து தேய்ச்சா நல்ல ஃபோம் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது ஃபேஸ் வாஷு. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டு இந்த சீரமை வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்து அப்ளை பண்ணால் வந்து ரொம்ப ஃபேஸ் வந்து பிரைட்டாக இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இதை நான் சொன்னேன், இந்த மாதிரி நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபோம் ஆட்டு இப்படி அழகாக வந்து வரும். கையில் வந்து எடுத்து தேய்க்கணுன்னே இல்லை, இந்த சிலிக்கான் ப்ரெஷ்ஷை வச்சே வந்து ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். அது நல்லா ஸ்க்ரப்பும் ஆகி ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, பட் நல்லா இருக்குது. அதே டைம் வந்து நல்ல மசாஜும் ஸ்கின்னுக்கு வந்து கொடுத்த மாதிரி இருக்குது. அதனாலேயே பிரைட் ஆகுதா என்னன்னு தெரில, அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது. ப்ரெஷ் பண்ணாலே அழகாக வந்து இந்த மாதிரி ஃபோம் வந்து. நான் உங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு, உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு எனக்கு தெரில. அப்புறம் வந்து இதை நம்ம யூஸ் பண்ணிட்டு கவர் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேப் மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் இந்த சீரம் அப்ளை பண்ண போகிறேன். இதை வந்து அங்கங்கே கொஞ்சம் இப்போ வந்து இந்த சீரம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து அங்கங்கே கொஞ்சம் அப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணிடுவோம். இப்போ வந்து சீரம் ஃபேஸ் வாஷ் பண்ணி சீரமும் அப்ளை பண்ணியாச்சு. இது வந்து ஸ்கின் மாய்ஸ்சரைஸ்டாகவும் இருக்குது, ஏன்னா இதில் ஆலோவேரா இருக்கிறனால ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. மெயினாக வந்து எனக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், பட் வந்து இது யூஸ் பண்ண பிறகு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வெளியே போகணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் வந்து மார்னிங் வந்து வீட்டில் இருக்கும்போது பண்ணிவிட்டு அப்படி விட்டுறலாம், இல்லைன்னா நைட்டு டூ டைம்ஸ் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நான் மெயினாக வந்து எப்போ பண்ணுவேன்னா மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து பண்ணுவேன். ஏன்னா நைட் நான் பண்ண மாட்டேன், ஏன்னா மாரன் கிஸ் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும் தூக்கத்தில் ஏதாவது. அதனால நான் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் வந்து இதை ஒரு ரெகுலர் ரொட்டீன் மாதிரி வச்சுருக்கேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் வெளியே போகிறப்ப நம்ம நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அது வேறு க்ரீம் வச்சுருக்கேன், அந்த இதை யூஸ் பண்ணி நான் வந்து இது பண்ணிப்பேன். இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருந்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் உங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். மெயினாக மம்மாஎர்த்தில் நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் பிளான்ட் குட்னஸ் இனிஷியேட்டிவ் அப்படின்னு ஒன்று வச்சுருக்காங்க. நம்ம ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொன்றும் பிளேஸ் பண்ணும்போது வந்து அவங்க அதுக்கு இதாகிட்டு வந்து ஒரு ட்ரீ வந்து பிளான் பண்ணுறாங்க. 2025க்குள்ளே வந்து 1 பில்லியன் ட்ரீஸ் சம்திங் அவங்க பிளான் பண்ணுறதா வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி இவங்க வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஆப்லேயும் பண்ணிக்கலாம், அவங்களோட வெப்சைட்லேயும் பண்ணிக்கலாம். நான் வந்து என்னோடய டிஸ்கவுண்ட் கோட் வந்து டிஸ்கவுண்ட் கோடு அந்த ஆப் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து நான் டிஸ்கவுண்ட் கோட் கொடுக்குறத நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல் அலர்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சீக்கிரமே வரும். ஸோ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லி நினச்சேன், அதனால தான் வந்து எடுத்தேன்.
ஃபோமிங் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் சீரம். மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணலாம். இந்த சீரம் வந்து மெயினாக யூஸ் பண்ணலாம், ஃபேஸ் வாஷும் யூஸ் பண்ணலாம். எனக்கு வந்து ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்கின் ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது, அதுமாதிரி ப்ரைட்டாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். லிங்கில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் எல்லாமே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பீச்சுக்கு வந்து வந்துட்டோம், சன்செட் பாயிண்ட்டுக்கு தான் போகலான்னு ஃபஸ்ட்டு போனோம். பட் வந்து அங்கே போலீஸ் இருந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ சன்செட் பாயிண்ட் வந்து நாட் அலவுடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நாங்கள் அப்படியே இன்னொரு வே வழியாக சுற்றி இந்த ஸ்பார்ஸா வைன் அண்ட் டைன் அந்த ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்குல்ல ஹோட்டல், அந்த ரோட் வழியாக வந்து இப்போ அந்த அதுக்கு ஸ்ட்ரைட்டாக வியூவில் இந்த வியூவில் தான் வந்து பீச் வந்து பார்த்துட்ருக்கோம். சன்னே காணும் இருக்கலாம். எடுக்க முடியல. இப்ப இங்க கொஞ்ச நேரம் இருந்து காத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு புது ரெஸ்டாரண்ட் சொல்லுன்னு சொன்னாங்க, கறி அத கறி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் எதாவது சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு தான் வந்து பிளான். இப்போ வந்து மாறன் ரொம்ப நாள் டூ வீக்ஸ் த்ரீ வீக்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் லாஸ்ட்டாக பீச்சுக்கு வந்து. நான் அவனுக்கு பீச்சில் வச்சு விளையாடுறதுக்காக அந்த சாண்டு கிட்டெல்லாம் கொண்டு வந்தேன், பட் வந்து பீச் கிட்டே போக முடியல, அதனால் அது காரில் தான் வச்சுருக்கோம். இப்போ சும்மா வந்து பீச் வியூ மட்டும் பார்த்துட்டு அவங்க வந்து இதுக்கு மேலே கீழே போக முடியாதோ, இவ்வளோதான், இது இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தால் பீச் பார்க்க முடியும். கூட்டம்லாம் ஓரளவு இருக்க தான் செய்யுது, ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் கூட்டம் இல்லாத இடமா பார்த்து வந்து நிற்கிறோம். சூப்பராக இருக்குல்ல இந்த வியூவில், சூப்பராக இருக்குது. இந்த இதில் அந்த வியூவை பாருங்களேன், அங்கே பாருங்க, சூப்பராக இருக்குல்ல அந்த வியூ, அழகாக இருக்கு. ப்ளீஸ் ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பா. நான் இன்ஸ்பெக்டர், நான் என்ன பார்க்க அப்படியே இருக்கேன். கடியும் வாங்கிட்டு போயிடாதீங்க. கிளம்பி இப்போ வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம், பஜ்ஜிலாம் வாங்கல, சரி டேரெக்டாக இங்கே சாப்பிட்டுட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுஷாவும் அதே ஹோட்டலில் தான் இருக்கா, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறதுக்காக வந்து வந்திருக்கா. கூல சிங் அனுஷா ஹோட்டலில். சரி நான் இப்போ சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவேன். பாய் பாய். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே வச்சு அதுக்கப்புறமா எனக்கு ஃபுட்டு எப்படி இருந்துச்சு எல்லாம் வந்து சொல்ல முடியல, ஏன்னா மாறன் வந்து கொஞ்சம் அழ ஆரம்பிச்சிட்டான்.
அதனால் அப்படியே ஃபீட் பண்ணிட்டு காரில் அப்படியே வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ். அனுஷா வந்து ஆக்சுவலி என்கிட்ட முன்னாடி சொல்லியிருந்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ட்ரீட் வைக்கணும், கரி ரெஸ்டாரண்ட் தான் போகிறோம், டியூஸ்டே தான் சொல்லி சொல்லியிருந்தா. பட் எனக்கு அது சுத்தமாக ஞாபகம் இல்லை. நாங்கள் ஆர்டர் பண்ணி ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் சுதன் ஆப்போசிட்டில் உட்காந்துருந்தாங்க கேட்டை டோரை ஃபேஸ் பண்ணி. அவங்க தான் திடீர்னு சொன்னாங்க அனுஷா வருகு அப்படின்னு. அனுஷாவா அப்படின்னு எனக்கு ஷாக்காக இருந்துச்சு. அவள் வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் வைக்கிறதுக்காக அவங்களோட வந்து வந்திருந்தா. அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா மட்டன் டிராகன் சூப்பு 1/2 சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சிந்தாமணி சிக்கன் ட்ரை, அதுக்கப்புறம் ஜப்பான் சிக்கன். இவ்வளோ தான் வந்து சொல்லவே செஞ்சிருந்தோம். சூப்பும் ஸ்டார்டரும் மட்டும்தான். எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஜப்பான் சிக்கன் வந்து சுதனுக்கு பிடிக்கலை. அது வந்து கொஞ்சம் க்ரீமியாக ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்வீட்டாகிட்டு இந்த பாஸ்தா ஒயிட் சாஸ்லாம் இருக்கும்ல கொஞ்சம் அந்த மாதிரி, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிந்தாமணி சிக்கன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்பைஸியாக நல்லா இருந்துச்சு. ஜப்பான் சிக்கன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக மெயின் கோர்ஸ் எதுவுமே சொல்லலை, டைரெக்டாக வந்து டெசர்ட்டுக்கு போயிட்டோம். சுதன் வந்து ஒரு ஆல்மண்ட் ட்ரை ஃப்ரூட் ஷேக் ஒன்று சொல்லியிருந்தாங்க, நான் வந்து ரோஸ் ஃபலூடா சொல்லியிருந்தேன். ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. பட் சுதனோட அந்த ஷேக் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மாறனுக்கு அந்த ஷேக் மட்டும் கொஞ்சம் கொடுத்தேன், ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு அந்த இதனால் நட்ஸு அந்த இதனால் அது சூப்பராக இருந்துச்சு அந்த ஷேக்கு. ஃபலூடாவும் நல்லா இருந்துச்சு. பட் வந்து எனக்கு அந்த ஷேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். ரேட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், எக்ஸ்பென்சிவாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. கம்பேரிட்டிவ்லி இங்கே லோக்கலில் நாகர்கோயிலில் உள்ள ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றப்ப பில் கண்டிப்பாக கம்மியாக தான் வரும். இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்துச்சு. பட் வந்து என்றைக்காதுன்னா ஓகே. அனுஷாக்கு எவ்வளோ பில் வந்திருக்குன்னு தெரில, ஏன்னா அவங்க ஒரு 6-7 மெம்பர்ஸ் கிட்ட இருந்திருந்தாங்க. ஒரு 2 கப்புள் அப்புறம் அனுஷா 5 மெம்பர்ஸ் கிட்டேன்னு நினைக்கிறேன். அவள்கிட்ட கேட்கணும் அவளுக்கு எவ்வளோ பில் வந்துச்சுன்னு. பட் ஓவரால் வந்து நல்லா இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப சவுண்டாலாம் இல்லாமல் காமாக, அப்புறம் இன்டீரியர் இது அந்த மாதிரி எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. சோஃபா சீட் தான் இருந்துச்சு. ஸோ மாறணும் கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஓரளவு இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்னியாகுமரியில் பீச்சில் போய் விளையாடணும்னு நினச்சோம். பட் அது மட்டும் பண்ண முடியல, ஏன்னா ரெஸ்ட்ரிக்ஷன்னால. அதனால் சும்மா காற்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதேமாதிரி அதுக்கு முன்னாடி பார்த்துருந்தேன் அந்த மமாஎர்த் ஃபேஸ் வாஷ் அண்ட் சீரம், அதுவுமே வந்து கொஞ்சம் வாய் குளருது. ஃபேஸ் வாஷும் சீரமும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நான் கொஞ்சம் நாளாகவே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ரிவ்யூ தரணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆக்சுவலி நியூ இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இது வரைக்கும் நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.